முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து திமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட போவதாகவும் உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவு தோல்வியை சந்திக்கப் போவதாக உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது தெளிவாக முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவு வந்து பாதிப்பு வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருந்த நிலையில் இந்த 4000 கோடி விஷயத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவு வந்து தவறை செஞ்சிட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய அடி ஏற்பட்டுள்ளதாகவும் உளவுத்துறை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ திமுகவின் நிலைமை மிகப்பெரிய அளவு வந்து கேள்விக்குறிக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ வந்து மக்கள் மத்தியில் திமுகவின் நிலைமை எப்படி இருக்குன்னா, திமுக வந்து இப்படி மோசம் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து முழுவதுமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்னை வெள்ளத்திலே எல்லா மக்களும் தெரிஞ்சிருக்கும், திமுக வந்து மக்களை வந்து ஏமாத்திட்டாங்க, சென்னையே ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போராட்டத்தில் களமிறங்கினாங்க. இதனைத் தொடர்ந்து உளவுத்துறையும் அதே வார்த்தையை தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்களோ அப்பயே வந்து உங்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலின் நம்பிக்கை வந்து முழுவதுமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் நிலைமை மிகப்பெரிய அளவு கேள்விக்குறி ஏற்படுவது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு திமுகவிற்கு இந்த ஒரு அடி விழுமா அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ சுத்திர இடம் எல்லாமே அடியாக இருக்கு. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் உளவுத்துறை வந்து பீதி கிளப்பிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போகிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்க போகிறாங்க என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. 39 தொகுதிகளில் திமுக தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேண்டிடேட்டை வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் யார் யாரெல்லாம் இப்போ வந்து களத்தில் இறங்கி தீவிரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டு சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து தான் இப்போ இந்த சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால் தான் திமுகவிற்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அடி ஆயிடுச்சு. இப்போ அதிமுக பாஜகவுக்கு இன்னும் ஒரு பக்கம் நல்லதாயிடுச்சு, அவங்களும் ஒரு பக்கம் சென்னை வெள்ளத்தில் கள்ளத்தில் இறங்கி இது பண்ணாங்க. அதனையே வந்து காட்டி திமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உளவுத்துறை சொன்னாங்க. இதனைத் தொடர்ந்து திமுக எப்படி இதை கையாள போகிறாங்க, எப்படி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போகிறாங்க, மக்கள் மத்தியில் எப்படி நல்லப்பில வாங்க போகிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்க போகிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. இது வரைக்குமே அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த நிவாரண இது வந்து நீதியாக 6000 ரூபாய் வந்து மக்களுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்படி 6000 ரூபாய் வந்து சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிவாரண நிதியாக 6000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த 6000ன்றது மிகப்பெரிய பணம் தான். அது எப்படி இந்த வழக்கிலிருந்து மாற்றப்போகுது என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த உளவுத்துறையின் ரிப்போர்ட்டால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தான். இதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து வெற்றி வகையை சூட போகிறாங்க என்பது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன திட்டத்தை வச்சிருக்காரு, எப்படி இதை செயல்படுத்த போகிறார் என்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வைச்சிருக்கும் செக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.